சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து பிரியாணி அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு வந்து பாய் வீட்டில் செய்கிற பிரியாணி, ஹோட்டலில் செய்கிற பிரியாணி இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த மாதிரி நம்ம வீட்டில் வரலப்பாரு, எப்படி தான் செய்கிறாங்க அவங்க, என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் எப்பயுமே இருக்கும். ஏதோ ஒன்று கலக்கிறாங்கப்பா, ஆனால் என்னன்னே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம பாய் வீட்டு ஃப்ரெண்டுங்கள்கிட்ட கூட நிறைய தடவை கேட்டிருப்போம். அது என்ன, அந்த ரகசியம் என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதை நீங்கள் பிரியாணி, கறி குழம்பு, குருமா குழம்பு, அதாவது வெஜிடபிள்லாம் செய்கிறோம் இல்லையா குருமா குழம்பு, அது கறி ரோஸ்ட்டு, மட்டன் சாப்ஸு, தக்காளி சாதம், இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது உண்மையாலுமே ஹோட்டலில் செஞ்ச மாதிரியும் பாய் வீட்டில் செஞ்ச மாதிரியும் ஒரு விதமான வாசனையும் உங்களுக்கு கொடுக்கும், டேஸ்ட்டும் அள்ளுங்க. அது என்னென்னு பார்க்கலாமா அந்த சீக்கிரம் நீங்கள்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ட்ங்க, நீங்கள் இதை வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம், அதே மாதிரி நான்வெஜ் செய்கிற எந்த ஐட்டமுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாய் வீட்டில் செஞ்ச மாதிரியான டேஸ்ட்டும் அதில் கொடுக்கும். இப்போ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாங்க. இதாங்க, இந்த மூணு தாங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நாம் சூப்பர் மார்க்கெட் போகணுன்னா நமக்கு நிறையா மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும், அதாவது தெரியாத பேரெல்லாம் இருக்கும். நாம் என்ன நினைப்போம், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிரியாணிலேயோ இல்லை கறி குழம்புலையோ போட்டோன்னா அப்பா நல்ல வாசனை வரும், நல்லா பாய் வீட்டில் செஞ்ச மாதிரி ஹோட்டலில் செய்கிற மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடுவோம். ஆனால் அதில் அந்த கொடுத்த அந்த ஒரு டேஸ்ட்டு இதில் இருக்காது. நாம் நினைப்போம் என்ன இது, இதில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எத்தனை தடவை யோசிச்சுருக்கோம். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது பாய் வீட்டிலலாம் வந்து இந்த மூணே மூணு ஐட்டம்ஸ் வச்சு தான் பிரியாணி மசாலாவே செய்வாங்க. இது மூணு தான் அவங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், மற்ற எதுவுமே கிடையாது. அது என்னன்னு பார்க்கலாம். பட்டை 50, ஏலக்காய் 25 கிராம், லவங்கம் 25 கிராம். இப்போ இதை மூணு பாருங்கள். இப்போ இந்த லவங்கமும் ஏலக்காவும் ஒரே சம அளவு எடுத்துக்கணும், அதை விட ரெண்டு மடங்கு பட்டை எடுக்கிறோம். இது 25 கிராம், இது 25 கிராம், இது 50 கிராம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல வெயிலில் இதை காய வைக்கணும். இப்போ நம்ம சம்மர் சீசனில் இருக்கோம்னா நல்ல வெயில் அடிக்கும், நல்லா காஞ்சிரும். இப்போ விண்டர் சீசனில் நீங்கள் அரைக்க போகிறீங்கன்னா இது அப்போ வந்து நமக்கு வெயில் இருக்காது. நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா என்னென்னா, இப்போ மிளகாத்தூள் நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா நல்லா மிளகாத்தூள் மா இது சேர்ந்து வரும். அதே மாதிரியே நல்ல வெயில் இருந்துச்சுன்னா நல்ல ஃபைன்ஸான பவுடரும் நமக்கு கிடைக்கும். வெயில் இல்லைன்னா நமுத்து போயிருக்கும், அதனால் நமக்கு நல்ல பவுடர் ஆகாது. அதனால் இப்போ நம்ம வெயில் இல்லாத டைமில் செய்யும்போது தனித்தனியாக வானலில் போட்டு நல்ல சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது எண்ணெய்லாம் விடக்கூடாது, ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். வானல் நல்லா பறக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு வச்ச உடனே அப்படியே போய் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது நீங்கள் நல்லா கோர்ஸாக பவுடராக அரைக்கணும். நான் அதை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முதல்ட்டு நம்ம லவங்கத்தை தள்ளிக்கிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க நம்ம. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்க போகிறோம். ஏலக்காய், பட்டை, அந்த அரோமா நமக்கு வரும் இல்லைங்களா. இப்போ சூடாயிடுச்சுன்னா தொட்டு பார்த்தாலே அந்த சூடு நமக்கு தெரியும். அந்த சூடு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட், ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்தோன்னா நம்ம அரைச்சி வைக்கிற தூள் வீணாயிடும் சீக்கிரம். இந்த தூள் உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு வருங்க. இது எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் தொட்டு பார்க்குறேன், நல்லா சூடாயிடுச்சு, வாசனையும் வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதை ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூட்டோடையே போடுங்க, ஏன்னா நமக்கு சூடு தான் முக்கியம். அப்போ தான் நல்ல கோர்ஸான பவுடராக நமக்கு கிடைக்கும், நமுத்து போகாது, அரையாமல் அரைபடாமல் இருக்காது. பாருங்கள், இப்போ நம்மளை ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம மிக்சியில் கோர்ஸான பவுடரை அரைச்சி எடுத்து விடணும். கோர்ஸான கன்சிஸ்டன்சினா குறகுறப்புன்னு அர்த்தங்க. இப்போ நான் அரைச்சிட்டு அந்த குறகுறப்பான கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு காட்டுறேன். கோர்ஸ் பவுடர்னா இதாங்க, குறகுறப்பாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் பாருங்கள். எவ்வளோ கோர்ஸாக இருக்குது பாருங்கள், குறகுறப்பாக. இதுதான்
இப்போ நீங்க இந்த வாசனை வந்து அப்படியே வீட்டையே தூக்குங்க அந்த அளவுக்கு வாசனை அடிக்குது சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்ல கொரகொரப்பான பதத்துல நான் அரைச்சு வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி தான் அரைக்கணும் இப்போ இத வந்து நான் இந்த கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ண போறேங்க நீங்களும் கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணுங்க பாட்டில முடிக்கிறேன் ஏனா வாசனை வீடல்ல கம கம கமன்னு இருக்குதுங்க இந்த வாசனை வெல்ல போறதுக்கு முன்னாடி நான் இத வந்து முடிக்கறேங்க இப்போ இது வந்து உங்களுக்கு 6 மாசத்துக்கு வருங்க இந்த பிரியாணி மசாலா இதுக்கு பேரு பிரியாணி மசாலா ஆனா இது வந்து நீங்க எந்த நான்வெஜ் பொருளுக்கும் போட்டுக்கலாம் இப்போ பிரியாணின்னும் போது நம்ம 1 கிலோ மட்டன் எடுக்கறோம்னா இது 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணனும்ங்க ஏனா பிரியாணிக்கு வந்து फ्लेவர் அதிகமா நமக்கு தேவைப்படும் அதனால 1/2 ஸ்பூன் மற்ற பொருட்களுக்கெல்லாம் அதாவது கறி குழம்பு வைக்கறோம்னா சிக்கன் குழம்பு வைக்கறோம்னா அந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் வந்து நீங்க 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு நீங்க 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் நம்ம பிரியாணி மசாலாவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சிவகவி லைஃப்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்துல இருக்கு பாருங்க அந்த பெல் பட்டன் அதை மறக்காம அழுத்துங்க அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே பை